திராவிட ஒட்டுத்திணையாளர்களுக்கு முட்டு கொடுப்பது எப்படி அப்படின்னு பாடம் எடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் தகுதி உள்ள நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டா வச்சு செந்தில்வேல் தாங்க. ஆமாம், இப்போ எச் ராஜாவை வந்து ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் வந்து அப்படி கையை பிடிச்சி கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா அப்படிங்கிற மாதிரி கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிறார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த புகைப்படம் வந்து வெளியில் வந்திருக்கு. அதே மாதிரி கருணாநிதி அவர்களுடைய உருவப்படம் பறித்த நாணயம் வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட போகுது. அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டிப்பாக வரணும்னு அவருக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. கூடவே திமுக சார்பாக அண்ணாமலைக்கு வந்து நேரடியாகவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வந்து செய்தியாக வந்திருக்கு. அப்போது நீங்கள் வந்து பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் திமுகவை நோக்கி கேள்வியை எழுப்பினாலும் எழுப்புனாங்க. நம்ம அண்டா குண்டா சொம்பு தொடங்கி லொட்டு லொசுக்கு எல்லாம் வந்து இன்றைக்கி வரிசை கட்டி வந்து வருந்தி கட்டிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லை. இப்படி எல்லாரும் வந்து பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பேசுறதுக்கு ஏதாவது பரபரப்பான சம்பவம் நடந்துடாதா, அதை பரபரப்பாக பேசி இந்த விஷயத்தை வந்து நம்ம மக்களை விட்டு திசை திருப்பிட முடியாதா, இதை பேசு பொருளாக மாறாமல் தடுத்துட முடியாதா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கண்டென்ட் கிடைச்சாதான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல சீமான் ஏதாவது செய்தியாளர் சந்திப்பை நடத்திட மாட்டாரா, நமக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வழி மேல விழி வச்சு காத்திருக்கிற மாதிரி கண்டென்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில இந்த கசாப்பு கடை வாசல்ல நாய் வந்து காத்திருக்கும் பாத்திருக்கீங்களா, எலும்பு துண்டை எப்படியாவது இருக்கும் எலும்பு துண்டு அந்த கறிக்கடைக்காரர் போட்டுற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு மட்டும் கண்டென்ட் கிடைச்சிட்டுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு அவரே ஒன்னு பேசி வச்சிருக்கிறாரு. அதாவது அந்த நாய் எலும்பு துண்டு கடிக்கடைக்காரர் போடுற வரைக்கும் அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இது உருன்னு சொல்லி பி பார்த்துட்டே இருக்கும். அது அவங்க அது அந்த நாய்கிட்ட எங்க தனக்கு கிடைக்க போற எலும்பு துண்டுல பங்குக்கு வந்துருவாங்கன்ட்டு அது ஒரு பதட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கும், அவங்க தலை மாறின வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த இன்னொரு நாய் வந்துச்சுங்களேன் அதை துரத்தி விட்டுரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறியோட காத்திருக்கும். அப்படி காத்திருந்து ஒரு எலும்பு திட்டு விழுந்தோடனே அதை போய்கிட்டு ஓடி போய் ஓரமானு ஒரு ஒரு பயத்தோடைய சாப்பிடும், யாரும் பங்கு வந்துவிடாது. அந்த மாதிரி எனக்கு கண்டென்ட் கிடைச்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம புரோட்டா வச்சு புரோட்டாவை எடுத்து வீசு வீசுன்னு வீசிருக்காப்ல. அதை பத்தியும் புரோட்டா வீச்சுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருக்கும் சேர்த்து சில கேள்விகளும் கேட்க வேண்டியிருக்கு, சில பதில்களும் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் இந்த காணொலி. ஏன்னா அது புலி, அது தமிழ் தான் பேசும், அது தமிழ்நாட்டு புலி, தமிழ் புலி. உறவுகளுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு நம்ம சேனல்ல காணொலி பதிவு செஞ்சு, கொஞ்சம் வேலை பண்ணனால செய்ய முடியல. சரி, ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நேத்து நம்ம புரோட்டா வச்சு பொங்கி எழுந்ததை பார்க்க முடிஞ்சிருச்சு. 10 நாள் பசியா இருந்தவங்களுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி கொஞ்சம் பரவசமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த காணொலி பெருசா எதுவும் யோசிக்கல, அப்படி போற போக்குல ஃபுளோவிலேயே பேசிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த காணொலியை பதிவு செய்யறேன். இப்போ புரோட்டா வச்சு என்ன சொல்றப்ப அப்படின்னா, நீங்க வந்து மாற்று கட்சியினரை சந்திச்சு பேசும்போது அது அரசியல் மாண்பு, நீங்க வந்து ஸ்டாலினை வந்து எங்க அண்ணன் சொல்லலாம், என்னுடைய பங்காளின்னு சொல்லலாம், எங்களுக்கு நடக்கிறது பங்காளி சண்டைன்னு சொல்லலாம், அது அரசியல் மாண்பு. ஆனா நாங்க வந்து உறவாடினா மட்டும் அது உங்களுக்கு வந்து நாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க போற மாதிரி தெரியுதா, என்னடா அறிவுலாம் பேசுறீங்கன்னு ஒருமையில டா போட்டு இப்ப தம்பிகளை பேசிருக்காப்ல. அப்போ நாமளும் டா இல்ல டால்டாவே போட்டு பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தம்பி செந்தில்வேலு, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் மாண்பு அப்படிங்கிறதுக்கும் தனி மனித அன்பு அப்படிங்கிறதுக்கும் எப்பவுமே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சிறந்த உதாரணமா தெரிஞ்சிருக்கிறாரு. கருணாநிதி அவர்களை வந்து மேடையில எவ்வளவு விமர்சனம் செஞ்சாலும் அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தப்போ திமுக காரர்கள் கொஞ்சம் கூட மாண்பே இல்லாம அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து இருந்து குரல் எழுப்பிய போதும் போய் அங்க மருத்துவமனை போய் பார்க்க போனாரு. அதே மாதிரிதான் வந்து எல்லா இடங்களையும் நடந்திருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கடந்த காலத்துல அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்க பேசணும். அதாவது சசிகலா அம்மையார் அவர்கள் சிறையில இருந்து வந்து உடல்நலம் சரியில்லாம இருந்த போது அண்ணன் சீமான் அவர்கள் போய் பார்க்க போனாரு. அப்ப நீங்க என்ன பேசுனீங்க, கழுத்து அறுபட்ட பன்னி மாதிரி கதறினீங்க. அதாவது உனக்கு அங்க என்ன வேலை, நான் வந்து என் குரலாட்டின் குரலா ஒளிச்சே தீர்வேன், உன்னை கேள்வி கேட்டே தீர்வேன், நொட்டியே தீர்வேன்னு யார் பேசினார், நீதானா என்ன பேசின, அப்புறம் இன்னைக்கு நீ தானே அது இப்படி பேசின, அப்போ நாங்க அரசியல் மாண்போட தான் இருக்கோம், இப்பவும் நாங்க அரசியல் மாண்போட தான் இருக்கோம். தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி அமைஞ்ச போது அந்த 1 வருஷம் கொரோனாவுடைய காலகட்டத்தில் இருந்த போது அண்ணன் சீமான் அவர்கள் மருத்துவத்துறை சார்பாக குறிப்பா மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நல்லா செயல்பட்டாரு, மருத்துவத்துறை வந்து சிறப்பாக செயல்படுத்து, அரசாங்கம் வந்து சுறுசுறுப்பா செயல்படுது, மக்களை மீட்கிறதுலேருந்து நிவாரண பணிகளையும் வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அன்னைய சூழ்நிலையில செஞ்சாங்க, செய்யும் போது செஞ்சாங்கன்னு சொன்னாரு.
அதே நேரத்துல வந்து விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்கிறாரு. உங்களுக்கு வந்து நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லும் போது இனிக்குது, அதே வந்து தவறான செயல்கள் செய்யும் போது விமர்சிக்கும் போது உங்களுக்கு கசக்குது அப்படின்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி செய்யறதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய அழகா இருக்க முடியும். தவிர்த்து எது செஞ்சாலும் உன்ன மாதிரியே வந்து சைஞ்சக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஜாடரா போட்டு இருந்தா அதுக்கு பேரு வேற, அது உனக்கு தெரியாது. தெரியாதுனாலதான் இன்னும் உட்காந்து அங்கேயே உட்காந்துட்டு வந்து கொரோனாவை தட்டி தட்டி வீசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறதா உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க வந்து அரசியல் மாண்பு பத்தி பேசுறவங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்க வீடியோ போட்டு விளக்கம் சொன்னீங்க, விளக்கினேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. எப்படின்னா நியூஸ் டவுன் தொலைக்காட்சியில வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி, அந்த விவாத நிகழ்ச்சியில அந்த சீமானும் கலந்துக்கிறாரு, இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தும் கலந்துக்கிறாரு, பாஜக சார்பா வானதி சீனிவாசனும் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிற போறவங்க அங்க அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து தேநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அதை ஒரு புகைப்படமா எடுத்து போட்டு பிஜேபியோட பி டி சீமானு பரப்புனது எதுனாயிடா, நீ தானே உன்ன மாதிரி ஆளுங்க தானே. அப்போ உங்களுக்கு அப்ப அந்த அரசியல் மாண்பு பத்தி தெரியல, உங்களுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அரசியல் மாண்பு மண்ணாங்கட்டிலாம் தெரியுதா? நீ கத்தல எத்தனை இடத்துல கத்துக்க, சீமானிய அவரை சந்திச்சாரு பெரியப்பா சித்தப்பானு எல்லாரையும் அப்படிதான் பேசிக்கிறாரு. ஸ்டாலின் அண்ணன் சொன்னது மாதிரிதான் இபிஎஸ் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே வந்து தனி மனித மாண்புல இருந்து தவறதே கிடையாது, எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா பாக்குற புத்தி உங்களுக்கு உண்டே தவிர எங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும் நினைக்கிறேன். நான் கேட்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், திமுகவுக்கும் பிஜேபிக்கான உறவு வந்து நேரடியா மோதிப்பாங்க, ஆனா கூட்டணி எப்பவுமே திரைமறைவுலதான் இருக்கு. அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அம்பானியும் அதானியும் எப்படி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து நெருங்கிய நண்பர்களோ, அவர்கள் எந்த அழிவு திட்டத்தை இந்தியாவில செயல்படுத்த நினைச்சாலும் அதை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நினைப்பாங்க. ஏன்னா அங்கதான் வந்து மக்கள் எதிர்ப்பை வந்து திமுக கட்டுப்படுத்திக்கிடும். இவங்க நிறைய ஊழல்கள் செஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்கான அத்தனை ஆதாரங்களையும் இடி ஐடி சொல்லி நம்ம ரைடு விட்டு கை வச்சிருக்கிறோம். இவங்க வந்து அதுக்கான இடத்தையும் அதுக்கான அனுமதியும் தரலன்னா அதை காட்டி மிரட்டி இவங்களை பணிய வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அத்தனை அழிவு திட்டங்களையும் தமிழ்நாட்டை செயல்படுத்துவாங்க, அத்தனை இயற்கை வளங்களையும் அழிப்பாங்க, அத்தனை வாழ்வாதாரங்களையும் வந்து இவங்க வந்து நாசமாக்குவாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்குற வேலையை முதல்ல மத்திய அரசாங்கம் செய்யும், அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இவங்க செய்வாங்க. ஆனா மேடையில பேசும்போது பிஜேபிக்கு எதிர்க்கிற ஒரே ஆளு நாங்க தான் சொல்லி பேசுவாங்க, அதுதான் அந்த காலத்திலயும் பேசுறாங்க இந்த காலத்திலயும் பேசுறாங்க. அதைத்தான் நாங்க இன்னைக்கு சுட்டி காட்டுறமே தவிர, அதைத்தான் நாங்க கேள்வி எழுப்புறமே தவிர்த்து இதுல அரசியல் மாண்பு பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஏன்னா வேண்ண எப்பவுமே வந்து காங்கிரஸ ஒட்டிக்கிட்டே தெரியவாங்க திமுக, அப்படியே வந்து ராகுல் காந்தியையும் வந்து சோனியா காந்தி அவர்களையும் இங்க வர வச்சு எல்லாம் செய்வீங்களே. இப்பயே ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி அவர்களையும் உங்க தலைவருடைய நானே வெளியிட்டுல ஏன் கூப்பிடல, இல்ல அவங்க ஏன் வரல, நீங்க கூப்பிடலையா, இல்ல அவங்க வந்து நீங்க கூப்பிட்டு வரலையா, இல்லன்னா வந்து இவங்களை கூப்பிடுறோம், இல்ல இவங்கதான் நமக்கு தேவை, பிஜேபி தான் நமக்கு தேவை, அவங்க தேவையில்லைன்னு அவங்க நீங்க ஒதுக்கி வச்சிங்களா? இந்த கேள்விக்கு நீ ஏண்டா வேணா பதில் சொல்லல, பதில் சொல்லு, அப்பதானே தெரியும் உங்க லட்சணம் என்னன்ட்டு. உங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு போயிடுவீங்களா? சசிகலா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவங்களை போய் சிறைக்கு போயிட்டு அவங்களை சந்திச்சதுக்கு நீ அண்ணன் சீமானை பார்த்து கழுத்தறுத்த பண்ணி வேணி கதறல, நீ எப்படி அவங்கள போய் சந்திக்கலாம் அப்படின்னு கதறல. அப்போ அன்னைக்கு அரசியல் மாண்பு நீ ஒதுங்கி போயிருந்தா இன்னைக்கு நாங்களும் ஒதுங்கி போயிருக்கோம். அன்னைக்கு நீ பேசினதுனால இன்னைக்கு நாங்க பேச வேண்டியது இருக்கு. நாங்க பேசினா கைது சிறை, நாங்க பதவி போட்டா கைது சிறை. ஆனா எச்சராஜாவை அறிவாலயத்துக்கு திருமணத்துக்கு வர வச்சு பத்திரிகை கொடுத்து வர வச்சு ஒரே லைன் இருந்தாங்களே முதலமைச்சருக்கு பக்கத்துல, எச்சராஜா இந்த உரத்துல சுபவி அந்த உரத்துல திருமாவளவன், எப்படி எது இப்படி சாத்தியப்பட்டுச்சு, எது உங்களை ஒண்ணு சேர்த்துச்சு, அது அரசியல் மாண்பு நீங்க எடுத்துப்பீங்க. ஆனா சசிகலா அவர்களை போய் சீமான் சந்திச்சா உங்களுக்கு வலிக்குது, அப்போ உங்களுக்கு அரசியல் மாண்பா தெரியாது. இப்ப உட்காந்து கதற மாதிரி தான் நீ அன்னைக்கும் கதறின, இன்னைக்கு நீ கண்டன் கடிச்சு பேசல, கண்டதையும் பேசி எங்ககிட்ட மாட்டிருக்க அப்படிங்கறதா உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு சொல்லட்டுமா, நம்ம சுபவி இல்ல சுபவி அவரு, அதாவது தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டன்னு சொல்லுவாங்க. முன்னாடி பிஜேபி எதிர்த்து அரசியல் செஞ்சு திமுக ஆட்சி அதிகாரத்தை பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவை விலக்கி கொண்ட உடனே இவர் போய் வலிய ஆதரவு கொடுத்தாரு. அப்போ ஒரு சப்ப கட்டு கட்டினார்ல, அதாவது ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய்க்கு ஒரு முட்டு கொடுத்தாருல, அதே மாதிரி நம்ம சுபவியில இவரு ஒரு தடவை திருமாவளவன் அவருடைய பிறந்த நாள் வந்து நிகழ்வுல வந்து பேசுறதுக்கான சீமான அவர்களை அது காணொலி காட்சி நடந்தது பேசுறதுக்கு அழைச்ச போது நீங்க எப்படி சீமானை அழைக்கலாம், நீங்க வந்து சீமானை அழைச்சிக்க கூடாது, ரங்கராஜ் பாண்டே கூட கூப்பிடலாம் ஆனா சீமானை கூப்பிடக்கூடாது சொன்னாரு. உங்க பாசமே அதுதான், எச்சராஜோட சொல்லியிருப்பார்ல ஒரு இடத்துல, அதாவது திராவிடர்னா நாங்களும் திராவிடர் தான், மோடியும் திராவிடர் தான், எச்சராஜாவும் திராவிடர் தான், அமித்ஷாவும் திராவிடர் தான், ஸ்டாலினும் திராவிடர்கள், நம்ம எல்லாமே திராவிடர்கள் தான் சொல்லி பேசினார்ல, அந்த மாதிரி நீங்க எல்லாமே ஒண்ணு, அதான் எங்களை எதிர்க்கிற விஷயத்துலயும் நீங்க எல்லாம் ஒண்ணு, அதைத்தான் இது காட்டுதே தவிர்த்து வேற எதையும் காட்டல. நீங்க முழு பூசணிக்கை சோத்துக்களை மறைக்கிறதுக்காக முட்டு கொடுக்குறீங்க, நாங்க வந்து எங்க ஈனம்
எங்களுடைய இயற்கை வளம், எங்களுடைய வாழ்வாதாரம், எங்க அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு தமிழ் தேசிய அரசுல பேசுறோம். உனக்கும் எனக்குமான வித்தியாசம் வந்து அதுதான். அதனால குடுக்கிற காசுக்கு மட்டும் கூணா போதும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதே நேரத்துல இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் அதே வார்த்தையை சொல்லுவீங்களா? திருமாவளவன் அவர்கள் இப்ப சொல்லுவாரா இதுக்கு வந்து தோழமை சுற்றுதல் ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறேன். இதை நீங்க என்ன சொல்லி முட்டு கொடுப்பீங்க, என்ன சொல்லி நியாயப்படுத்துவீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவரை நோக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 32 அமைப்புகள் பொதுவா வந்து இந்த இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஆளுநர் மாளிகையில தேநீர் இருந்து வச்சா இவங்க யாரும் போக மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க. ஆனா இப்ப ஏன் வந்து முதலமைச்சர் உட்பட எல்லாரும் போறீங்க? ஏன்னா இப்ப நீங்க அந்த அளவுக்கு சிக்கிருக்கீங்க. இடி ஐடின்னு சொல்லி எல்லா அமைச்சர்கள் வீட்லயும் முக்கிய பிரமுகர்கள் வீட்லயும் ரைடை விட்டு ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆதாரத்தை வச்சு சேதாரத்தை உருவாக்கிறாங்க அப்படிங்கிற பயத்துல வேற வழி இல்லாம போய் கலந்துக்கிறீங்க. நாணயம் இந்த நாணயம் வெளியில வச்சு நீங்க நல்லவர் வாங்கிற பாக்குறீங்க. அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ கலட்டி விட்டுட்டு பிஜேபிய கூட்டத்துல சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். முடிஞ்சா மறுத்து பாருங்க. இதுல எல்லாத்துக்கும் மேல வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, நம்ம மக்கள் அதாவது குறிப்பா வந்து நம்ம கிறிஸ்தவ இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா தான் எனக்கு வருத்தமா இருக்கும். இந்த திமுக தான் வந்து உங்களை காப்பாற்ற போகுது அப்படின்னு நம்பிதான் நீங்க உங்களுக்கு வாக்கு சொல்றீங்க. இந்த கள்ளசாராய சாவல தொடங்கி லாக்அப் மரணங்கள் தொடங்கி எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளையும் அவங்களுக்கு தாரை வார்த்தை கொடுத்துருக்கீங்களே, இவங்க உங்களை காப்பாற்றுவதை நம்புறீங்களா? 2021 தேர்தல் வாக்குறுதியில இஸ்லாமிய அப்பாவு இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம் சொல்லிட்டு அவர்களுக்கு எதிராக போய் உச்ச நீதிமன்றத்துல அபிடவிட்ட தாக்கல் பண்ணி அவங்க வந்து வெளியவே வர முடியாத அளவுக்கு வேலை செஞ்சது இவங்க தான். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலையும் திரும்ப நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்தி முழுசா வெளில வச்சிருக்கீங்க. இப்பவும் வந்து உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. என்னைக்குமே உங்களுக்கு ஆதரவா செயல்பட மாட்டாங்க. அவங்க கொள்ளையடித்து சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க மத்தியில யாரு வந்து அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்களுடைய கைப்பாவையா மட்டும்தான் செயல்படுவாங்க. தன்னுடைய ஆட்சி தன்னுடைய அதிகாரத்தையும் தக்க வைக்கிறதுக்கு யாரை வேணா பலி கொடுப்பாங்க. அதுக்கு இலவசங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான நம்பிக்கைகளையும் கொடுத்து தன்னை தக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, உங்களுடைய வாக்குகளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை எவன் வந்து உண்மையா நேசிக்கிறானோ, தமிழருடைய நிலங்களுக்கு வளங்களுக்கு தமிழருடைய அடுத்த தலைமுறை எதிர்காலத்துக்கு பங்கம் விளைவிக்கிற செயல்களுக்கு யார் வந்து எதிராக நிற்கிறாங்களோ, மக்களுடன் போராடுறாங்களோ, உங்களுடைய வீடுகள் இடிக்கப்படும் போது, உங்களுடைய உரிமைகளுக்கு வந்து பங்கம் வரும்போது, உங்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிக்கப்படும் போது, உங்களுடைய மலை வந்து உடைக்கப்படும் போது, உங்களுடைய ஆற்று மணல் வந்து கடத்தப்படும் போது யார் வந்து உங்களுக்காக நிற்கிறாங்களோ அவங்க தான் இந்த மண்ணின் மேலும் இந்த மக்களின் மேலும் அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தின் மேலும் வந்து அக்கறை உள்ளவர்கள். அவர்கள் இந்த மண்ணின் மக்களாகத்தான் இருக்க முடியும். ஆரியர்களும் திராவிடர்களும் ஒருபோதும் வந்து நமக்கானவர்களா இருக்க முடியாது. இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறையை மனசுல வச்சுட்டு நீங்க வந்து தேர்தல் அரசியல வந்து வாக்கு செலுத்த போகும்போது அந்த பொத்தான தொடும் போது உங்க மனச அதுதான் இருக்கணும். இந்த புரோட்டா வச்சு இந்த அண்டா குண்டா இந்த ஒட்டு திண்ணைகள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க வந்து அலங்கார பேச்சுகளை நம்பி நீங்க வந்து சோரம் போனா அடுத்த தலைமுறை இங்க வாழவே முடியாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த காணொலி பற்றிய இந்த உங்களுடைய கருத்துக்களை கருத்து பட்டத்துல சொல்லுங்க. தொடர்ச்சியா இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு நம்முடைய தமிழ் புலி வலையுடைய சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க.